செங்கத்தில் வரதட்சணை கொடுமையால் பட்டதாரி இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த அமாவாசை என்பவரது இரண்டாவது மக்கள் தீபா பெங்களூரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் மதனை காதலித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் செய்துள்ளார் அதன் பின்னர் மதனுடன் பெங்களூரில் வசித்து வந்த தீபாவை அவரது கணவர் மதன் மாமியார் அஞ்சலி மற்றும் கணவரின் அக்கா ரேகா மாமனார் மாரிமுத்து ஆகியோர் தீபாவை தங்களது வீட்டில் இருந்து பணம் வாங்கி வரும்படி பலமுறை துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு தீபா தனது தாய் தந்தையரை காண திடீரென தோக்கவாடியில் உள்ள அவர்களது வீட்டிற்கு வந்துள்ளார் வந்தவர் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் இரண்டு தினங்களாக தனிமை இருந்து வந்த நிலைகள் மன உளைச்சலில் இருந்து வந்த தீபா கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டின் பின்புறம் உள்ள கொய்யாமரத்தில் தான் அணிந்து இருந்த துப்பட்டாவை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கியுள்ளார் பின்னர் காளைகள் தனது மக்களை காணவில்லை என தீபாவின் அம்மா வீட்டில் தேடி பார்த்துவிட்டு பின்னர் வீட்டின் பின்புறம் சென்று பார்க்கும் போது தன்னால் எனது கணவரின் வீட்டில் நடக்கும் கொடுமையை சகித்துக் கொண்டு இனியும் வாழ முடியாது என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீபா தூக்கில் தொங்கியபடி இறந்த நிலைகள் இருப்பத பார்த்த அவரது அம்மா கதறி அழுவதை கண்டு உறவினர்கள் இதுகுறித்து புகார் அளித்தனர் அதனை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீபாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்